வணக்கம். தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இயக்குநர்கள் ஆகணும் அப்படின்னா உதவி இயக்குநராக பணிபுரிஞ்சு நிறைய படங்களில் கஷ்டப்பட்டு முன்னேறி தான் வர முடியும். நிறைய பேர் உதவி இயக்குநர்களாகவே இருந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்து சமீபத்திய தலைமுறை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் பார்த்து வளர்ந்த சினிமாக்கள் வச்சு, குறிப்பாக வந்து மேற்கத்திய ஹாலிவுட் படங்களை வச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு டைரக்டாகவே வந்து ஸ்ட்ரைட்டாக டைரக்டராக ஆயிருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் மற்றும் லோகேஷ் கனகராஜ் அவர்களை சொல்லலாம். ஸோ குறிப்பாக லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா எல்சியு அப்படின்னு ரசிகர்களே அவருக்கு கொடுத்த அந்த பட்டம்னு சொல்லலாம், லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய வெற்றி படங்களை தொடர்ந்து கொடுத்துட்டு வராரு. அவரோட விஜயை வச்சு எடுத்த ரெண்டாவது படமான லியோ பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லியோ இதோட முதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஏஜ் லுக்கு, அவர் ஏஜுக்கு தக்கன உள்ள அந்த சேம் லுக்கில் த்ரிஷா அவங்களுக்கு ஜோடியாக வராங்க, அதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. அது போக ஏறக்குறைய ஒரு 18-20 வயசுக்குள்ள ஒரு பையன், அவன் பையனுக்கு அப்பாவா, ஒரு சின்ன குழந்தைக்கு அப்பாவா, ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி மேன் லுக்கில் ரொம்ப அருமையாக இருக்கார். ரெண்டாவது என்னென்னா அவரோட ஐஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். நான் பழைய படங்களில் பார்த்துருப்போம், பட் அந்த ஐஸை வந்து இந்த படத்தில் வேற லெவலில் பவராக காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த விஜய்னாலே வந்து டான்ஸு ஃபைட்டு அது கேட்கவே வேண்டாம். ஸோ இந்த படத்துலேயும் வந்து டான்ஸு ஒரு சின்ன ஒரு பாட்டில் தான் இருக்குது, பட் ஃபைட்டு பண்ணி பெடலை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து விஜய் அப்படிங்கிறதுல வந்து ஒரு டோட்டலாக ஒரு ரக்கட் லுக்காக ஒரு நியூ ஆக்ஷன் அவதார் இந்த படத்தில் பார்க்க முடிஞ்சுது. இது வந்து லோகேஷோட டைரக்ஷனாக தான் நமக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுது. விஜய் டிப்பிக்கலாக வந்து இன்ட்ரோ சாங்கு அதுமாதிரிலாம் இல்லாமல், பஞ்ச் டயலாக்லாம் ரொம்ப பெருசாக இல்லாமல், ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் ரோலாக விஜயை பார்க்க முடிஞ்சுது. அடுத்த பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள், அவரோட நான் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து பயங்கர எல்சியூ பேஸ் பண்ணி சின்ன சின்ன இடத்துல வருது, பட் அது திணிக்கப்பட்டதாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்து கைதியில் உள்ள நெப்போலியன் வராரு, ஒரு வாய்ஸ் ஓவர் லாஸ்டில் விக்ரம் பேஸ் பண்ணி வருது. இது எல்லாம் இருந்தால் கூட அவரோட படத்தில் வந்து அவ்வளோ விஷயங்கள், அதாவது காஷ்மீரில் போய் அவர் அவ்வளோ ஸ்டார் காஸ்ட்டை வச்சு ஷூட் பண்ணதாக இருக்கட்டும், வழக்கம் போல் அவர் படத்தில் வர ரெட்ரோ சாங்ஸ், இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரு கரு கருப்பாய் அந்த பாட்டு, அப்புறம் வந்து தமர பூவுக்கும் தண்ணிக்கும், அதெல்லாம் வந்து பயங்கரமான இடத்துல பிளேஸ் பண்ணியிருப்பார். நான் பொல்லாதவன் அந்த பாட்டு, ஸோ ரெட்ரோ சாங்ஸும் இந்த படத்தில் இருக்குது, சில கூஸ் பம்ப்ஸ் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அப்புறம் வந்து ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக்ஸும் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு வலு சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப கிரிப்பியாக ஆடியன்ஸ் வந்து அப்படி ஃபுல்லாக பார்க்குறது, சேசிங் சீனாக இருக்கட்டும், குறிப்பாக அந்த ஹைனா சீன் வந்து பயங்கரமாக இருக்குது. அது ஃபஸ்ட்டு வந்து என்னடா இது தேவையில்லாமல் பண்ணியிருக்காங்கன்னு பண்ணால், அதையும் ஒரு கேரக்டராக ஒரு சுப்பிரமணியாக வந்து திணிச்சு அதை வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த பாசிட்டிவ் இந்த படத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷா வந்து அடுத்த ரவுண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும். 96 அப்புறத்துலேருந்தே வந்துட்டாங்க. குறிப்பாக விஜய் கூட 5வது படம் ஜோடியாக நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட கெமிஸ்ட்ரி மற்ற எல்லா படத்தோட டாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த ஃபேமிலி மேன் அந்த எமோஷனை வந்து சூப்பராக பண்ணுற மாதிரி, அவரை வந்து சந்தேகப்படுற போது அந்த ஒரு சீனு, அந்த கெட்ட வார்த்தை வர சீன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு அம்மாவாக ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க, எமோஷனை கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காஜியஸாக இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, அது பெரிய பாசிட்டிவ்னு நம்ம சொல்லணும். ஏன்னா பட நடிகர்களை நமக்கு தெரிஞ்ச முகங்கள் அப்பப்போ இன்ட்ரடக்ஷன் வரும்போது பயங்கர கிளாப்ஸ் வருது. குறிப்பாக சஞ்சய் தத்தா இருக்கட்டும், இல்லை அர்ஜுனாக இருக்கட்டும், இல்லை கௌதம் மேனன் பட நடுக வராரு அவராக இருக்கட்டும், இல்லைன்னா மிஷ்கினாக இருக்கட்டும், இல்லை சாண்டி மாஸ்டராக இருக்கட்டும், மன்சூர் அலிகானாக இருக்கட்டும், அவரெல்லாம் வந்து லோகேஷோட ஃபேவரெட்டு, அவரை பிரியாணி சாப்பிட வச்சு ஒரு டான்ஸும் போட வச்சிட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மடோனா செபாஸ்டியனாக இருக்கட்டும், இல்லை பிரியா ஆனந்தாக இருக்கட்டும், இல்லை ஜார்ஜ் மரியன் விஜயோட பையனாக வந்திருக்கிற ஒரு சூப்பரான ஒரு செலெக்ஷன் சொல்லலாம் மலையாளத்துக்காரு, பட் ரொம்ப ஃபேஸ் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நிறைய பேரை பார்க்குறது. அடுத்த பாசிட்டிவ் அனிருத்தோட மியூசிக். சமீப காலமாக எல்லா படத்தையும் தூக்கி நிறுத்துறது வந்து அனிருத் தான் அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் இந்த படத்தில் வந்து சாங்ஸ் ஏற்கனவே பயங்கர ஹிட்டு தான்.
அதுலேயும் குறிப்பாக அந்த பிஜிஎம் ஒவ்வொருத்தருக்கும் அவர் போட்ட பிஜிஎம் வந்து படத்தை வந்து வேற லெவலில் எலிவேட் பண்ணி கொண்டு போது நல்ல சவுண்ட் சிஸ்டம் உள்ள தியேட்டர்லாம் பார்த்தா காது கிழிஞ்சி வேற லெவலில் போயிடும் அப்படின்னு நம்பலாம். ஸோ அடுத்த பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டன் சீக்வன்சஸ் இந்த படத்தில் வந்து அன்பறிவு மாஸ்டர் பண்ணியிருக்காரு. குறிப்பாக அந்த கஃபேல அந்த அந்த ரெஸ்டாரண்ட்டில் வச்சு நடக்கிற அந்த ஃபைட்டு வந்து பயங்கரமாக இருந்தது. அந்த நம்ம டிஷ்யூ பேப்பரை வைக்கிற ஸ்டாண்டை வச்சு அடித்து கீழே தள்ளுவார் அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. அது நிறைய சீக்வன்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி மனோஜ் பரமஹம்சா அருமையாக அந்த காஷ்மீர் அந்த லொக்கேஷனை காஷ்மீர்னு ஷூட் பண்ணியிருக்காங்க. படத்தில் ஹிமாச்சல் பிரதேஷ்னு வருது. ஸோ ரொம்ப அருமையாக அந்த அந்த பனி அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சூப்பராக கொண்டு போயிருக்காங்க ஷார்ட்ஸ் எல்லாமே. இது மாதிரி எடிட்டிங் ஃபிலோமின் ராஜ் வந்து படத்தில் வந்து நிறைய ஃபுட்டேஜ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக கட் பண்ணி கரெக்டாக கொண்டு போயிருக்காரு. ரொம்ப அருமையான ஒர்க்குன்னு சொல்லலாம். ஸோ படத்தில் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து இந்த லோகேஷ் எப்போவுமே இந்த ட்ரக் மாஃபியாவை வச்சே எடுக்கிறது ஒரு ஒரு அலுப்பு தட்டுது. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி ஸ்பீடாக கதம்பு மாதிரி கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் போயிடுது. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து ஓவராக போட்டு அந்த இதாக திணிக்கும் போது கொஞ்சம் சலிப்பு தட்டுது அப்படின்னு சொல்லணும். அது அதை கொஞ்சம் தவிர்த்து இருந்திருக்கலாம். கொஞ்சம் லென்த்தியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது செகண்ட் ஹாஃபில். அதான் நான் சொன்ன மாதிரி வயலன்ஸ் வந்து கம்மி பண்ணணும். லொக்கேஷ் வந்து இந்த காலத்து பசங்களுக்கு வந்து வயலன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இது பண்ணுற மாதிரி கொண்டு போகிறாரு. அதை கொஞ்சம் மாற்றி அவர் வேற ஏதாவது ஃபீல் குட் ஃபிலிம் எடுக்க முடியுமா அவருக்கு தெரில. ஏன்னா அவர் எல்சியுக்குள்ளே மாட்டிக்கிட்டார் இல்லையா, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழிசை மேடம் சொல்கிற மாதிரி டிக்கெட் எடுக்கலையோ படம் பார்க்கலையோ ஹிட் ஆகலையோ அதே மாதிரி இருக்குது. ஸோ தளபதியின் ஆக்ஷன் அவதாரம் 1000 கோடியை நோக்கி வணக்கம்.